सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थजातके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तुते। वेल वेल मुरुगा वेत्रि वेल मुरुगन करहरोगरा। புதுவியூகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். இறைவனுடைய அனுகிரகத்தில் நிறைய விஷயங்கள், எல்லா காரியங்களும் வெற்றியாயின்றிருக்கு. நான் இப்போ காசி போயிட்டு வந்தேன். காசிக்கு போயிட்டு எல்லாரும் கங்கா ஆரத்திக்கு போயிருக்கேன். அங்கே நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஒரு நபர் வரார். அங்கே வந்து கங்கா ஸ்நானமெல்லாம் பண்ணிவிட்டு அவர் கங்கைக்கு தீபமெல்லாம் விட்டுட்டு மேலே நினச்சிடுறார். சார் எப்படி சார் இருக்கேன்னு ரொம்ப நல்லா இருக்க டக்குன்னு காலில் விழுகிற. ஹே என்னப்பா என்னாச்சு அப்படின்னு அவர் சொன்னார். சரியா போச்சு, நீங்கள் சொன்னால் நான் இங்கே வந்திருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா 20 நாளாக இருந்துட்டுருக்கேன் சார். எனக்கு ரொம்ப இடம் பிடிச்சி போயிடுது. 20 டேஸ் இருக்கேன், இன்னொரு 7 நாள் இருந்துட்டு நான் வந்துடலாம்னு நினைக்கிறேன். இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலம் என்னென்னா, நீங்கள் யதார்த்தமாக ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்பீள், யாராவது நண்பர் கூட்டின்னு நேராக கோயிலுக்கு போவா, டக்குன்னு பார்த்துட்டுனா காலஹஸ்தி போயிட்டு வந்துடுவாள், டக்குன்னு பார்த்துட்டுனா திருச்செந்தூர் போயிட்டு வருவாள், டக்குன்னு பார்த்துட்டேன்னா திருப்பதி போயிட்டு வந்துடுவேன். ஏதோ ஒரு வகையில் அவருடைய ஆக்ரோஷனும் உங்களை இழுத்துன்ட்ருக்கும். இந்த குட்டி ஸ்டோரி இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது நிஜமாகவே நடந்த ஒரு பெரிய ஒரு சம்பவம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தினந்தோறும் போய் சுவாமி கும்பிடக்கூடியவா, விடாது வழிபடுவேன், எங்கள் வீட்டில் தீராத சிரமம் இருக்குது, நான் சின்ன சாப்பாடு கடை வச்சுருக்கேன், தீராத சிரமம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், எப்பவும் போய் சுவாமியை கும்பிட்டு கோயிலை பிரதட்சிணம் பண்ணிவிட்டு நேராக வந்துவிடுவேன், சில சமயம் டக்குன்னு லேட்டாக எடுத்துனா ஓடி போய் முன்னாடி நின்று சுவாமியை கும்பிட்டு வந்துடுவேன். இதுதான் எப்பவுமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டேன்னா, ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்ச கம்மலை வாங்கிட்டு வந்து போட்டோம் ஸ்கூலில், எல்லோரும் கேட்பாளே 4 பேர் பார்க்குறாளேன்னு சொல்லிவிட்டு அதுவும் தொலைந்து போடுத்தே சார். காலையில் போய் மீனாட்சிகிட்ட போய் அழுகிறேன், முன்னாடி உட்காந்து கதறி கதறி கண்ணிலேருந்து தேம்பி 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 அழுகிறேன். அதுக்கு முன்னாடி நாள் உண்மையே சொல்கிறேன், வீடு முழுக்க தேடுறேன், கூட்டுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஏன் என் பெண்ணை பிடிச்சி 4 அடி கூட அடிச்சு விட்டேன், எங்கே தொலைச்சேன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடுறேன், ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் சொந்தக்காராக எங்கள் ஆற்றுக்கு வந்தா, பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தா, சரி வாத்துக்கு வந்தாலேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டோம். குழந்தைக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கொடுங்கன்னு சொல்கிறான். அந்த டப்பியை கொடுத்தா திறந்து பார்த்தான், அச்சடித்த மாதிரி அதே மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அப்போதைக்கு என்ன தோணும், சொந்தக்காராலாம் பார்ப்பேலாம், தெய்வமாக பார்ப்பேலாம், யார் இதெல்லாம் பண்ணுறது, இது உண்மையாக நடந்தது, நம்பினா நம்பலாம். கடவுள் அந்த ஒன்றை தேடி கொடுப்பார், நாங்கள் வீடு புறம் தேடுறோம் கிடைக்கல, அவகிட்ட உட்காந்து அம்மான்னு அழுதேன், எல்லாம் அவள் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி. இன்றைக்கி இந்த ஸ்டோரி வந்து உண்மையாக நடந்த விஷயம், அவள் ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்ன விஷயம். அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க, இன்றைக்கி நம்ம படுற சிரமமெல்லாம் சிரமமா இல்லை அவன்கிட்ட விடலாமா, இறைவன் பார்த்துப்பாரு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குது, பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். 13/1/2021 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 29ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம் காலை 7:01 வரை. பின்பு உத்திராடம், இன்றைய திதி அமாவாசை காலை 11:04 வரை. பின்பு பிரதமை, சந்திராஷ்டம நட்சத்திரம், மிருகசீரிஷம், ரிஷபம், மிதுனம், நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. பழையது போக்க புதியது பிறக்க, தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவா, அது உண்மைதான். வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் பட்டுன்னு இருக்கிறவாளுக்கு எனக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு பகவான்கிட்ட கேட்போம். அதுதான் இந்த தை பிறந்தா வழி பிறக்குங்கிற அற்புதமான காலகட்டம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது போட்டும் நல்லது பிறக்கட்டும், பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லாருக்கும். இந்த பொங்கல் அன்னைக்கு எத்தனை நேரத்தில் வழிபடுறது, என்ன பண்ணுறது, பொங்கலுடைய விசேஷங்கள் என்னங்கிறத ஆன்மீக தகவலும், நாளைக்கு சிறப்பான பொங்கல் நிகழ்ச்சி, நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் இந்த ராசி பலாபலன்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே,
சில விஷயங்களை பார்த்துட்டேன்னா எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமா நடக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்துல பெறுவீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கவா இன்னைக்கு தக்குன்னு உங்ககிட்ட கால் பண்ணும்போது என்னடா அது நம்ம யோசிச்சோம் பேசிட்டாலே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டு பண வரவுகள் கூடி வரும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக சின்ன 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 விஷயங்களா சேர்த்து வச்சு பின்னாடி பெருசா லாபகரமா சேர்த்துறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. விரும்பின இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவேன். தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். ரொம்ப ஆர்வத்தோட சில விஷயத்தெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிருப்பேன். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன். நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் பிறருக்கு அப்போதைக்கு என்னடாது இப்போ படித்தது என்ன செய்கிறது என்னங்கிற யோசனைகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் தொழிலில் நுண்ணிய கவனத்தோடு செயல்படுவேன். நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா வெற்றி பெற்றுருவேங்கிற மாதிரி வாய்ப்பை தேடி நீங்கள் உங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சு நிச்சயம் அனுகூலத்தை பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எத்தனை நாள் இப்படியே ஓடின்னு இருக்கிறது கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. நல்ல செய்திகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் உங்களுக்கு எதிர்த்து பேசினா அதையும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு பொன்முருவலோட இன்றைய நாளை கழிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, லாபத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்ப்பீங்க. இதனால் என்ன பிரயோஜனம், இதனால் என்ன காரியம் ஆகும், அனுகூல்யம் இருந்தால் பண்ணுவோம் இல்லைனா வேண்டான்னு சொல்லி விட்டுடுவேன். வாய்ப்புகள் வந்தால் கூட அப்புறம் பார்த்துக்கலாங்கிற யோசனைகள் மனசில் வரும். அப்படி விட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கேட்காத ஆள்கிட்ட போய் கேட்க வேண்டியதாக இருக்கேங்கிற யோசனைகள் மனசில் தோணும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. திருமண விஷயங்கள் மற்ற முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது தன்னோட முடிவு பிரதானமாக நினைக்காமல் மற்றவாட்ட ஒரு விஷயத்தை கேட்டுண்டு அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தந்தை தாய்க்கு தெரியாத எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாதுங்கிற உறுதி எடுத்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நம்ம நல்லது பண்ணால் கூட என்னடா அப்படி டென்ஷன் ஆக்கிறாளே, அவளுக்கு பாட்டுக்கு அவங்களுடைய லாபத்தை மட்டும்தான் பார்த்துக்கிறாங்களே ஒரு யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப தெரிஞ்சவா தான், ரொம்ப பழகினவா தான், பணம்னு வரும்போது மாறிட்டாலேங்கிற யோசனைகள் இந்த தினத்தில் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். வேலைவாய்ப்பு அனுகூல்யம் இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கணும். வண்டி வாகனங்களை மற்றவாள்கிட்ட இரவல் கொடுக்க விஷயங்கள் ஆகாது. உங்களுக்கு பிடித்த புஸ்தகமாக இருந்தாலும் சரி, பிடித்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அழகாக எடுத்து வச்சுருக்கும் போது மற்றவா கேட்டான்னா அதை ரொம்ப நம்பிக்கையானவாக இருந்தால் கொடுக்கல, இல்லைன்னா கொடுக்கப்படாது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாளுக்கு தெரியாமல் பண்ணால் வாளுக்கு தெரியாமல் அது சீக்கிரம் தெரியப்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண மண்டபம் வச்சுருக்கிறவங்க, தேட்டர் வச்சுருக்கிறவங்க, இடம் விற்பனை பண்ணணும்னு வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமாக அந்த காரியம் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, மறதிங்கிறது ஒரு பெரிய நல்லதுன்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் பார்த்துட்டேன்னா ரொம்ப கெட்டதுன்னு சொல்லுவாள். ஆமாம், எதுக்கு நல்லது எதுக்கு கெட்டது, ஒரு பெரிய பிரச்சனைகள் நடந்தது, ஒரு பெரிய கவலைகள் இருந்தது, அதையவே நினச்சிட்டு இருந்தோம்னா தப்பு. அதுவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிற ஃபைலை மறந்துட்டோம்னா ஒரே வார்த்தை ரெண்டு விஷயத்துக்கு மாறுது பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேச வேண்டாம், ஏன்னா அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் புரிஞ்சு தான் மற்றவா நினச்சிப்போம். அதனால் யதார்த்தமான பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது. பட்ட பேசலாமா வேண்டாமா, நம்மக்கிட்ட இருக்கிறது சொல்லலாமா வேண்டாமா, ஏதாவது அப்படின்னு நல்லதாக பேசுவா பின்னாடி போய் நம்மளை பற்றி தப்பாக பேசுவோம். அதனால் மற்றவாட்ட கவனமாக பேசணும். இன்றைக்கி அரசியலில் இருந்துட்டு இருக்கிற வாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுட்டு இருக்க வாளுக்கு வெற்றி உண்டு. ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க வாளுக்கு லாபம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நல்ல பக்திமயமான தினம். ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அது இறைவன்கிட்ட விட்டு அந்த காரியத்தை ஜெயமாயிடும் ஜெயமாயிடுங்கிற யோசனைகள் உண்மைதான். இறைவனை வேண்ட 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 அந்த காரியங்கள் லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் அவசரம் போது சில விஷயத்தை வந்து மறந்துடுவேல், அதனால் நம்ம கையில் எல்லாத்தையும் எடுத்துட்டோமா போகக்கூடிய காரியத்துக்கு அப்புறம் மறந்துட்டு வந்துட்டோமா, சார்ஜர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமா, எங்கேயா ஹோட்டலில் தங்குறோம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமா, முக்கியமான ஃபைல்ஸ் இருந்ததுன்னா பார்த்துக்கணும்.
யாரையும் நம்பி பொருட்களை கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல ரொம்ப கவனமா உடல் ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. மற்றபடி எதுவுமே பயப்பட வேண்டாம். வெற்றி நிச்சயம் உண்டு, உறுதி உண்டு, மாற்றங்கள் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் வழிபாடு. அமோக பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, பிரார்த்தனைகள்லாம் இருந்தால் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள். வீடு கட்டியிருந்த தடங்களானதெல்லாம் திருப்பி தொடர்ந்து பண்ணி அந்த காரியத்தை லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் வெற்றி கொடுக்கக்கூடியதாகவும் மாற்றிப்பேன். இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா சில விஷயங்கள், நான் வந்து வாகனம் வச்சுருக்கேன், நல்ல வாகனமாக வச்சுருக்கேன், அந்த மாதிரி வாகனத்தை வாங்குவேன். அது மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக, அதாவது 10 ரூபா செலவு பண்ணக்கூடிய இடத்துல 12 ரூபா செலவு பண்ணி, ஆனால் அது உங்களுக்கு பெயர் பதிப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அதன் மூலமாக சம்பாத்தியமும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அழகு சாதனங்கள், அழகு பொருட்கள், அதே மாதிரி புதிய துணி, இது போன்ற விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி யாராவது சொந்த பந்தங்களுடைய முக்கியமான விஷயத்துக்காக பர்ச்சேசிங், அதாவது இதை போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாங்கக்கூடிய யோகமாக இருக்கும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டுருக்கவளுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, விருச்சிகராசி என்பர்களே, உதவின்னு கேட்ட வரவாளுக்கு உதவி செய்வேல். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் நிச்சயம் கிடைக்கக்கூடியதாக. ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கோம், பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு, பர்சனல் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கவங்க அனுகூல்யம் கூடி வரும். கம்பெனி, ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக. சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய விஷயத்தை பற்றிய யோசனை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்தில் பெறுவீங்க. பால் சம்மந்தமாக அதே மாதிரி டைரி ஃபார்ம் வச்சுருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்னும் தொழிலை இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாம்னு நினச்சிட்டுருக்கக்கூடிய காரியங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறையா விஷயங்களை மனசுலேயே வச்சுட்டுருப்பேன், வெளியில் சொல்ல மாட்டேன். குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, வெளியிலேயே இருந்தாலும் சரி, மனசுலேயே போட்டு வச்சுப்பேன். எனக்கா யாராவது ஒருத்தர் சண்டையிலையோ இல்லை ஏதாவது பேசும்போது எல்லா விஷயம் டப்புன்னு பேசிடுவேன். அந்த மாதிரி மனசுலேயே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறது அது ஒரு பெரிய நோயின்னு சொல்லுவாள். எல்லாத்துக்கும் இறைவன்ட்ட கொட்டுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாட்டா சொன்னால் போகாதுன்னு வச்சுட்டுருப்பா, அவாட்ட சொன்னோம்னா யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அவங்ககிட்டயே சொல்லிடுவா, ரகசியத்தை ரகசியமாக சொல்லிடுவா. ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைக்கி அப்பாவுடைய சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இந்த தினத்தில் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பேன். குடும்பத்தில் பிரிந்தவா ஒன்று சேருவா, சில பிரச்சனைகள் வழக்கு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். யார் மேலேயும் எதன் மேலேயும் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு வருத்தப்பட்டவாள்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் தொடர்ந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, ரொம்ப ஆர்வத்தோட ஊக்கமோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போமேங்கிற சந்தோஷம், என்னமோ மனசில் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபீலிங் இருக்கும். தனிமையாக இருந்தாலும் மனதில் ஒரு நிம்மதி இருந்துருக்குங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். லாபகரமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளே இந்த தினத்தில் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறான், ஆனால் அவள் நமக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறதில்ல, பாரு நம்ம இவ்வளோ இறங்கி போனாலும் நம்மளை இப்படி பார்த்துட்டு இருக்காளேங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அன்பு பாசம் யார் மேலேயும் வைக்கப்படாதுங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பாருங்கள், பொலிட்டிக்கல் விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வருமானமே வராதுன்னு வச்சுருப்போம், அதில் டக்குன்னு லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புதிய வியாபாரம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் நம்ம அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பெயர்னு சொல்லுவோம். அப்பப்போ யதார்த்தமான பயங்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் பயம், வேலை செய்கிறவாளுக்கு வேலையில் பயம், தொழில் பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கு பணத்தில் பயம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கு அது மெட்டீரியல் வந்ததோ வரலையோ அது சரியாக பண்ணிடுவோமாங்கிற பயம். இந்த மாதிரி பயங்களை விட்டுடுங்க, யதார்த்தமாக இருங்க. நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடும். எல்லா காரியத்தையும் இறைவன் உங்களுக்கு கை கொடுப்பார். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பரதக்கலை கற்றுன்னு இருக்கிறவா, பாட்டு கற்றுன்னு இருக்கவா, அதே சமயத்தில் தற்காப்பு கலை கற்றுன்னு இருக்கோ, அந்த கலைகளை பெருகிறதுக்குண்டான சில முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன். சில சோதனைகள் இருக்கும், சாதனை படைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அரசாங்கத்தில் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, பட்டயங்கள், பிஹெச்டி படிக்கணும்னு வச்சுருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இன்னும் அதில் ரீசர்ச் பண்ணணும் வச்சுருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம்
மீனராசி என்பவர்களே மகிழ்ச்சிகரமான தினம். நிறைய விஷயங்கள்ல ஆரோக்கியம் பெறுகிறதுக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்துல பெறுவீங்க. சில நேரங்கள் சில நபர்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நல்லது கெட்டது நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு யோசிச்சுட்டு பண்ணீங்க. யோசிக்கிற நேரத்துல அந்த காரியத்தை பண்ணிவிடுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அனுகூலியமாக நடக்கக்கூடியதா பெரிய பெரிய நபர்கள்ட்ட சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்தில் பெருகுவீங்க. அதே மாதிரி பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு டக்குன்னு பணம் கிடைக்கும். கடன் வாங்குறது அளவே தவிர்த்துக்கிறது நல்லது. பெருமைக்காக நம்ம இந்த காரியத்தை பண்ணுறதோட பொறுமையாக இருந்து வெற்றி கொள்வது இன்னும் சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மீனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அடுத்தது பொங்கல் பிறந்தாச்சு. பொங்கலோ பொங்கல், தை பிறந்தால் வழி பறக்கும்னு சொல்லுவா. அந்த தை உத்தராயண புண்ணிய காலமாக நாளைய தினம் பிறக்க போறது. காலையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா சூரிய உதயத்திலிருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். மகர ஜோதி விசேஷகரமான நாளாக இருந்துருக்கு. நாளைக்கு சிறப்பு நிகழ்ச்சிகளை இதை பழுத்தி முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் சார், பொங்கல் பானை பொங்கல் வைப்பது இந்த விவசாயம் நம்ம நாட்டினுடைய பிரதானம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர் தான் இல்லையா. அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம். அதெல்லாம் எதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா, தடங்கள் விட்டுறதோ உத்தராயணத்தில் அதெல்லாம் காரிய வெற்றின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் வந்து இறைவனுடைய அனுகிரகத்தில் வரணும்னு வேண்டிக்கணும். ஆக இந்த தை பிறந்தால் வழி பறக்கும் உண்மைதான். இந்த தினத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தோட்டம் அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இடம் வீட்டு முன்னாடி நம்ம செங்கலை வச்சுட்டு அழகாக இந்த பழைய முறை மாதிரி அக்னி பகவான் எப்படி விறக வச்சுட்டு பானையை வச்சு பானைக்கு சந்தன குங்குமம்லாம் இட்டு பெரிய வாழை இலையை வச்சு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் இட்டு பிள்ளையாருக்கு தூபம் காமிச்சு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி பிள்ளையாரை வழிபட்டு நேராக சூரிய பகவானை வழிபடணும். சூரிய பகவானை வழிபட்டு இந்த பொங்கல் பானை வைக்கிற வழக்கங்கள் உண்டு. இந்த பொங்கல் பானை நாளைக்கு எந்த நேரத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, காலை மணி சரியாக 7:30 மணிக்கு மேலே வைக்கலாம். 6 to 7:30 நாளைக்கு வியாழக்கிழமை யமகண்டமாக இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 7:30 மணிக்கு பார்த்துட்டோம்னா செவ்வாயுடைய ஹோரை வரும். இந்த செவ்வாயுடைய ஹோரை 8:30 மணி வரைக்கும் இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ரொம்ப அற்புதமான ஹோரை இருந்துட்டுருக்கு. இது சூரிய ஹோரை. ஆக 8:30 மணிக்கு மேலேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பொங்கல் பானையை வைக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆக இந்த செவ்வாய் அல்லது கரெக்டாக சூரிய ஹோரையப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, சூரிய பகவானை வைத்து தான் இந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறதுண்டு. இந்த உத்தராயண காலமாகப்பட்டது எனக்கு நல்லபடியாக எனக்கு சிறப்பாகவும் விசேஷமாகவும் இருக்கணும். எத்தனையோ விதமான துன்பங்கள்லாம் இதுக்கு முன்னாடி பட்டுவிட்டேன், இனிமேல் படப்படாது. இந்த பொங்கல் எப்படி பொங்கி வர்றதோ இதே போன்ற என் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அற்புதமாக பொங்கி நிறைந்து நிறைவாக இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளணும் அப்படின்னு வேண்டின்றோம்னாலே அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பொங்கல் நைவேத்தியம் பண்ணி கரும்பு இது போன்ற நைவேத்தியம் பண்ணி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து ஆயுள் ஆரோக்கியத்தோட அன்னபூரணி சதாபூரணி சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேவின் நம்ம பார்வதி ஹர பார்வதி மதையே ஹர ஹர மகாதேவன் வேண்டிக்கிறோம். அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வர்றது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தில் நாளைக்கு காலையில் சரியாக பார்த்துட்டேன்னா நமக்கு 7:30 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் செவ்வாய் ஹோரையும் அதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் ஹோரையும் இருக்குது. இந்த ஹோரையில் நம்மளுடைய நேரத்துக்கு சௌகரியம் மாதிரி நம்ம வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நம்ம பொங்கல், இந்த பொங்கல் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கணும். இந்த பொங்கல் தினம் ஐயப்ப சுவாமியினுடைய அனுகிரகம், மகரஜோதி இல்லையா, ஐயப்ப சுவாமியினுடைய அனுகிரகம், திருவோண விரதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை பொங்கல் தின வாழ்த்துக்கள். பொங்கல் நிகழ்ச்சி நாளைய தினத்தில் சந்திப்போம். நன்றி.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி.